ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அல்வா தான் செய்ய போகிறோம். கருப்பு கவுனி அரிசியை வந்து ஒரு 6-10 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஓவர் நைட்லேயே சோக் பண்ணி வச்சுருங்க இதை. ஸோ இது வந்து ரொம்ப ஹார்டான அரிசி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நைட்டே பண்ணிட்டால் ஒரு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 6-7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சோடனே வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் உங்களுக்கு அந்த அரிசி. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 விசில் வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். பிகாஸ் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் நல்லா குழையணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 6-7 வரையும் விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியுமே பாருங்கள், எனக்கு இப்படி தான் இருக்குது வெந்தது. ஸோ இதை வந்து நான் துருவின தேங்காவோடு சேர்ந்து நான் அரைச்சிக்கிறேன். ஒரு கடாயில் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியும் தேங்காவும் அரைச்சது நான் போட்டு நல்லா இப்போ கிளற போகிறேன். கிளறிட்டோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாட்டு சர்க்கரை, அதாவது ஒரு அளவுக்கு அரிசிக்கு நான் 1 கப்பு ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுத்து நான் வந்து இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வல்ஸில், அதாவது விட்டு விட்டு ஊற்றிக்கலாம் நெய். ஸோ நல்லா அது வந்து கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகிடாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கை விடாமல். அப்பப்போ நெய் மட்டும் அந்த பதம் வரத்துக்காக நம்ம நெய் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கருப்பு கவுனி அல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இது. இது ஒரு சத்தான அரிசின்னு கூட சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இந்த அரிசி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா நம்ம எப்படி நார்மலாக அல்வா செய்வோமோ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் எல்லாமே ஃபுல்லாக இதாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுட்டு நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம சூப்பரான அல்வா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் துருவினது, நாட்டு சர்க்கரை, இது 3 இருந்தால் போதும். ஆப்ஷனல் தான் நம்ம வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறது. அது இல்லாமலே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வித்தியாசமான ஒரு அல்வாங்க. பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாசனையே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம தேங்காய் எண்ணெய் 2-3 ஸ்பூன் போடுறதுனால ரொம்ப நாள்லாம் இருக்காது அல்வா. 2-3 டேஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம். பட் பண்ணோடனே காலி ஆகிடும் இந்த அல்வா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.